கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். டெல்லி மதுபான கொள்கை ஊழலை விட பல நூறு மடங்கு ஊழல் தமிழகத்தில் விடிய ஆட்சியில் நடந்துள்ளது. சோதனையோடு நின்று விடாமல் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். கோவையில் அதிமுக உறுப்பினர் சேர்க்கை பணி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கள ஆய்வு. மதுக்கரை மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீடு வீடாக சென்று அதிமுக உறுப்பினர் படிவங்களை வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி. பொதுமக்கள் ஆர்வமுடன் உறுப்பினர் படிவங்களை பெற்றுக் கொண்டனர். விடியா திமுக ஆட்சியை விரும்பாத மக்கள் அதிக அளவில் அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக வலுவாக உள்ளதற்கு இதுவே எடுத்துக்காட்டு என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேட்டி. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் 10 ரூபாய் கமிஷன் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் சோதனை தீவிரம். கோவை பீலமேடு பகுதிகள் வருமான வரித்துறையினர் சோதனை. செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் செந்தில் கார்த்திகேயனின் அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி அருகே செந்தில் பாலாஜியின் நண்பரின் வீட்டில் வருமான வரி சோதனை. அரவிந்த் என்பவரது பண்ணை வீட்டில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஈரோடு திண்டல் பகுதிகள் டாஸ்மாக் லாரி ஒப்பந்ததாரர் வீட்டில் கணக்கில் வராத 2 கோடி ரூபாய் பறிமுதல். இரண்டாவது நாள் சோதனைகள் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணனின் வீட்டிற்கு சீல் வைத்த வருமான வரித்துறையினர். சாலையில் மாட்டு வண்டியை நிறுத்தி அதிகாரிகளை தடுத்த திமுக குண்டர்கள். கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம். வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள விடிய அரசின் ஏவல் துறை. சென்னை பசுமைவழி சாலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் வீட்டில் வருமான வரித்துறை சோதனையின் போது சிக்கிய ஆவணங்கள். ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரம். கரூரில் வருமான வரித்துறையினர் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம். அடையாளம் தெரியாத 50க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. வருமான வரித்துறையின் கைது நடவடிக்கைக்கு பயந்து மருத்துவமனையில் தஞ்சமடைந்த செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள். கரூர் மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தாரணி சரவணன், கொங்கு மிஸ் மணி உள்ளிட்டோர் மருத்துவமனையில் தஞ்சமடைந்தனர். கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகளை தாக்குவிட்டு ஆவணங்களை பறித்து செல்லுமாறு பேசும் ஆடியோ கிடைத்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல். கிருத்திகா உதயநிதியின் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. வங்கிக் கணக்கில் உள்ள 34 லட்சம் ரூபாயும் முடக்க. தமிழகத்தில் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட 3 மருத்துவக் கல்லூரிகள் இளநிலை படிப்புகளை தொடர்வதில் சிக்கல். பயோமெட்ரிக் வருகை பதிவு உட்பட பல்வேறு குறைபாடுகள் காரணமாக 3 மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கான அங்கீகாரத்தை திரும்பப் பெற இளநிலை மருத்துவக் கல்வி வாரியம் முடிவு. சென்னை தாம்பரத்தில் 1 நம்பர் லாட்டரி விற்பனை செய்த நபர் கைது. நியூஸ் ஜே செய்தி எதிரொலியாக போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. கிராமிற்கு 5600 ரூபாய்க்கும் சவரனுக்கு 44800 ரூபாய்க்கும் விற்பனை. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல்.